गाइस वेलकम बैक टू माय यूट्यूब चैनल रोम्ब नाल कळिच्சி இப்படி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா தி கிரேட் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம் இவரை பத்தி ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் இவரை தெரியாத ஆளுங்களே கிடையாது இவர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் இவர் வந்து ஒரு போயட் இன்னைக்கு இவரோட பயோகிராஃபி பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஃபுல் நேம் வந்து ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் இவர் ஒரு அமெரிக்கன் போயட் இவர் வந்து மார்ச் 26, 1874 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பிறந்திருக்காரு இவரோட அப்பாவோட பேர் வந்து வில்லியம் பிரெஸ்காட் ஃப்ராஸ்ட் அம்மாவோட பேர் வந்து மிசாபலே மூடி ராபர்ட் ஃப்ராஸ்டோட அப்பா அவர் வந்து ஒரு டீச்சர் மட்டும் இல்லை ஒரு எடிட்டரும் கூட அவர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஈவினிங் புல்லட்டின் ஒரு கம்பெனியில் எடிட்டராகவும் இருந்திருக்காரு ஓ அன்சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் ஒரு சிட்டி டேக்ஸ் கலெக்டராகவும் இருந்திருக்காரு அவர் வந்து 1955 May 5 காலமடைஞ்சிருக்காரு அப்புறம் ராபர்ட் ஃப்ராஸ்டோட அப்பா செத்த உடனே ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஃபேமிலி வந்து வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க ராபர்ட் ஃப்ராஸ்டோட தாத்தா லாரன்ஸ் மெஜஸ்டினோட வீட்டுக்கு தான் போயிட்டாங்க ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து அவரோட படிப்பை 1882 முடிச்சிருக்காரு அவரோட ஃபர்ஸ்ட் போயம் டாக்டிமோட் காலேஜ் மேகசீனில் பப்ளிஷ் ஆயிருக்கு அவர் டார்க் மவுத் என்ற ஒரு காலேஜ் தான் படிச்சிருக்காரு அப்புறம் 1895 அவரோட ஃபர்ஸ்ட் போயம் அ பட்டர்ஃப்ளை அண்ட் எலர்ஜி பப்ளிஷ் ஆயிருக்கு அவர் எழுதின ஃபர்ஸ்ட் போயம் அ பட்டர்ஃப்ளை அண்ட் எலர்ஜி எடிஷன் ஆஃப் நியூயார்க் பில்டிங்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்போது அவர் எழுதின அந்த போயமோட விலை வந்து $15 1894 இன்னைக்கு அந்த புக்கோட விலை வந்து $443 ராபர்ட் ஃப்ராஸ்டோட வாழ்க்கை ரொம்பவே ஒரு தோல்வியில் ரொம்பவே ஒரு சோகமாக முடிஞ்சிருக்கு 1855 அவரோட அப்பா டியூபராக்லோசிஸால் செத்துட்டாரு அப்போது அந்த ஃபேமிலி கிட்ட வெறும் $8 தான் இருந்திருக்கு ராபர்ட் ஃப்ராஸ்டோட அம்மா கேன்சரால் 1900 இறந்துருக்காங்க 1920 அவரோட தங்கச்சி ஜேர்னியை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு இவரோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் கொஞ்சம் மென்டலாக டிசீஸ் இருக்குது எல்லாருமே மென்டல் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் இருந்திருக்கு ராபர்ட் ஃப்ராஸ்டோட சிஸ்டர் ஜெனி மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 9 கழித்து செத்துருக்காங்க அப்புறம் ராபர்ட் ஃப்ராஸ்டோட பசங்க அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மென்டலாக டிசீஸ் இருந்திருக்கு ராபர்ட் ஃப்ராஸ்டோட அம்மாவும் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டும் கொஞ்சம் மென்டல் இல்னஸ் எல்லாம் டிப்ரெஸ்டாக இருந்திருக்காங்க இப்போது நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்டோட குழந்தைங்களையும் அவங்க ஒய்ஃபையும் பற்றி பார்க்கலாம் ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒய்ஃப் பேர் வந்து எலினர் எலினருக்கும் ராபர்ட் ஃப்ராஸ்டுக்கும் மொத்தம் 6 சில்ட்ரன் இருக்குது அதாவது 6 பசங்கள் இருந்திருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து எலியாட் 1896 to 1900 கொலேரியாவால் இறந்துட்டார் அவங்களோட ரெண்டாவது பொண்ணு அவங்க பேர் ரெஸ்லே ஃப்ராஸ்ட் வேலண்டைன் அவங்க 1892 to 1993 அவங்க இயற்கையாக இறந்துருக்காங்க மூணாவது பையன் கேரோல் 1902 to 1940 சில பர்சனல் பிரச்சனையால் அவர் சூசைட் பண்ணி இறந்துருக்காரு நாலாவது பொண்ணு இருமா அவங்க இயற்கையாக செத்துருக்காங்க 1967 மெஜோரியா 1905 to 1934 அவங்க பர்பிள் ஃபீவர்ன்ற ஒரு டிசீஸால் இறந்துருக்காங்க அப்புறம் கடைசி டாட்டர் எலினர் பிட்டினா அவங்க வந்து பிறந்து அடுத்த நாளே இறந்துருக்காங்க இன்றைக்கி பிறந்தாங்கன்னா அவங்க நாளைக்கே அவங்க வந்து இறந்துருக்காங்க எனக்கு புரியல பிறந்த உடனே பேர் வச்சுட்டுவாங்கன்னா எனக்கு சத்தியமாக புரியல ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒய்ஃப் எலினருக்கு ஹர்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு அவங்க ஹர்ட் ஃபெயிலியரால் இறந்துருக்காங்க இப்போது ஸ்க்ரீனில் ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஃபேமிலி ஃபோட்டோ ப்ளே ஆகுது பாருங்கள்
அப்போது அவ்வளோதான் ராபர்ட் ஃபாஸ்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போது அவர் வாங்கின அவார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து புலேஜன் ப்ரைஸ் ஃபார் போயட், அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் கோல்டு மெடல் அவார்ட் வாங்கியிருக்கார். ராபர்ட் ஃபாஸ்டோட சமாதி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் பாருங்கள். இப்போது இந்த சமாதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட சமாதிக்கு மேலேயே அவங்களோட பசங்களோட பேர், அவங்க பசங்களாம் எப்போ இறந்தாங்கன்னு அவரோட சமாதிக்கு மேலேயே போட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃபோட பேரையும் போட்டிருக்காங்க. அவர் வந்து பாஸ்டனில் சிகிச்சை பலனின்றி இறந்துருக்காரு. ராபர்ட் ஃபாஸ்டோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ளே ஆகும். ராபர்ட் ஃப்ராஸ்டோட சைன் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ராபர்ட் ஃப்ராஸ்டோட 85th பர்த்டேயில் எடுத்த பிக்கை பாருங்கள். இப்போது எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் ரீசர்ச் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சந்தோஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மைஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.